வணக்கம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் கூட்டு பண்ணியிருக்கிறேன். இந்த முருங்கைக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடு போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க இந்த முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு. நான் ஒரு மூணு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சது ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய். அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு வதக்குங்க. அப்போ அதிகமாக ஆயில் தேவைப்படாது. நான் இன்னும் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு வதக்கணும்னா நல்லா வதக்கிறோம். இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதே சமயத்தில் வெங்காயத்துலேயும் இந்த உப்பு பிடிச்சி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதக்கினா போதும். இது கூட 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா தக்காளி குழைவாக வேகிற வரைக்கும் அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். சிம்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். ஒரு 6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு. நல்லா பெருசாக இருக்குது, அதனால 2 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 4 போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. நிறைய போடாதீங்க, 1 டேபிள் ஸ்பூன் போதும். ரொம்ப போட்டால் கூட்டு வந்து ஒரு மாதிரி குழு குழுன்னு ரொம்ப இதாயிரும். நம்ம தேங்காய் கம்மியாக போட்டிருக்கிறோம். நீங்கள் பொட்டுக்கடலை வேண்டாம்னா இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் தேங்காய் கம்மியாக போட்டு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாமே மிக்சி ஜாரில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம கூட்டுக்கு எப்பவுமே அரைக்கிற மாதிரி குறை குறைப்பாக கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நம்ம குழம்புக்குன்னா நல்லா வலுவலுன்னு அரைப்போம். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துலாம் கூட்டு கரைக்கிறமா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பாருங்கள். அரைக்கலன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிட்டு சிம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா வதக்கிடும். அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மசித்து விட்டுக்கணும். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை இப்போ 3 முருங்கைக்காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி முருங்கைக்காயை வேக விடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ முருங்கைக்காயை நல்லா வேக விடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அடுப்பை கம்மி பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் முருங்கைக்காய். இப்போ பாருங்கள், முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் வெந்துச்சானும் பார்த்துடுங்க. பார்த்துட்டு நீங்கள் மசாலா போடுங்க. எனக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நிறைய அழுத்தி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கொஞ்சம் ஜார் அலசி தண்ணி அதிலே ஊற்றி வச்சுருக்கேன். இல்லை பொட்டுக்கடலை போட்டதுனால சீக்கிரம் கெட்டி ஆயிரும். நான் ஏற்கனவே முருங்கைக்காய் கூட்டு முருங்கைக்காய் பொரியல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் வேறு வேறு விதமாக அதை செஞ்சு போட்டிருப்பேன் பாருங்கள். முருங்கைக்காய் குழம்பும் நிறைய போட்டிருப்பேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் கம்மியாக தான் போட்டோம். பொட்டுக்கடலை போட்டதுனால நல்லா
ஒரு கிரேவி முருங்கைக்காய் கூட்டு நல்லா கிரேவி பதத்து கிடச்சிருக்குது. இது ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்பிளையே விட்டுடலாம். பாருங்கள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் அக்கா கொடுத்தது. எப்போ அவங்க மரத்தில் முருங்கைக்காய் பறித்தாலும் எனக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்காய். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்பவுமே கூட்டெல்லாம் ஒரே மாதிரி முருங்கைக்காய் கூட்டு பொரியெல்லாம் செய்கிறக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்கன்னா ஏற்கனவே வேர்க்கடலை இதே முருங்கைக்காயில் வேர்க்கடலை போட்டு வேறு மாதிரி மசாலா எல்லாம் போட்டு பண்ணியிருப்பேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு இந்த மசாலாவை தொட்டு தோசைக்கு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் கூட்டு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.